ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜல்லிக்கட்டு வீடியோலாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் புதுசாக ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு மூக்கு உயிர் வந்திருக்கேன். அதாவது நம்ம உங்கள் மீனவன் மூக்கி உயிர் அண்ணா இருக்காங்களே, அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்க சென்னை போயிருக்காங்களாம் ஏதோ கடை ஓப்பனிங்காக, அதனால் அவங்களோட அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் அந்த பீச்சை சுற்றி பார்த்துட்ருக்கேன். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க பார்த்துட்டு அவங்களோட கடை இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே மூக்கையூரில் ஹார்பர் சூப்பராக இருக்குது. வாங்க அண்ணன் கூட பேசலாம், போட்டெலாம் சுற்றி காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போய் காமிக்கிறேன். ஆயிரம் லிட்டர் டீசல் வர ஓட்டை இருக்குது. டே நைட்டுக்கு போச்சுன்னா 1000 ஓடும். நைட்டுக்கு முடிஞ்சு போச்சுன்னா 500 லிட்டர் ஓடும். அவங்க 1000 லிட்டர் ஓட்டுறவங்க 1 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்தால் தான் நட்டம் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கும். ராமேஸ்வரம் போகணும்னா இங்கிட்டு போய் போகணும். ஓகேங்க, இதே போனால் ராமேஸ்வரம் ஸ்ட்ரெயிட் அந்த சைடு போகணுமா? தூத்துக்குடி. ஆமாம், அதுக்கப்புறம் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னா நம்ம தலைமுறைந்து கொழும்பு வரும். இலங்கை கொழும்பு தான் வரும். இலங்கை போகணும், அங்கே போகணும். இங்கிட்டு போனால் நேரம் போனால் கொழும்பு. பெரிய ஆளுக்க சொல்லியிருக்காங்க வரணும். ஆனால் அங்கே ஒரு தீவு மாதிரி தெரியுது. அது என்னதுன்னா அது நல்லெண் தீவு. இருந்தால் அதான் நல்லதான தீவு. ரெண்டு தீவு இருக்கா? அதான் நல்லெண் தீவு. நல்லெண் தீவு, நல்ல தண்ணி. நல்ல தண்ணி தீவு. அங்கே போனால் நல்ல தண்ணி கிடைக்குமா? பூரா நல்ல தண்ணி தான். கடலுக்கு நடுவில் நல்ல தண்ணி. ஆமாம், அங்கே அங்கே தென்னமரம்லாம் இருக்கு. ஓ, அந்த தீவுல மட்டும்தான் நம்ம கரை என்னென்ன இருக்கோ அவ்வளவு இருக்கு. அந்த தீவுல மக்கள் இருக்காங்களா? மக்கள் தங்குறதுக்கு அனுமதி இல்லாம போயிட்டு வருவாங்க. போகலாம். அங்க ஒரு கோயில் இருக்கு, பழம் வாய்ந்த கோயில், கண்ணியசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க இந்த கோயிலுக்கு நேர்த்தி செய்யறவங்க போய் வந்து இருப்பாங்க, பூஜை செய்யறவங்க போயிட்டு வந்து. ஆமா, அது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மூக்கையூர்ல தான் இருக்கோம். உங்கள் மீனவன் அந்த அளவுல தான் நம்ம பார்க்க வந்தோம். ஆக்சுவலாக அவங்க ஒரு கடை ஓப்பனிங்காக சென்னை போயிருக்காங்களா, அதனால் அவங்க நம்ம கூட அவங்க அண்ணன் இருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்கள முக்கியவர் அண்ணனை பார்க்குறதோட அவங்க அண்ணன் நம்ம நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கண்ணே, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கண்ணா. பேர் ஆரோக்கியம். ஆரோக்கியம். அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம். உங்கள் மீனவன் நம்ம அண்ணன் கூட கூட பிறந்த மொத்தம் 3 பேர் உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இவங்க தான் ஃபஸ்ட் அண்ணன். அண்ணா, அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். உங்கள் வாழ்க்கையை பற்றி, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணன் வளர்ந்து வந்திருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து 7 வயசுலேயே தொழிலுக்கு போயிட்டேன். 7 வயசுலேயே தொழிலுக்கு போயிட்டேன். அதிலிருந்து எப்படின்னா ஒரு 10 வயசு வரும்போதெல்லாம், 13 வயசு வரும்போதெல்லாம் சொந்தமாக ஒரு தொழில் போட்டு ஒரு சொசைட்டியில் வெள்ளம் வச்சு கொடுத்தாங்க. ஓகேண்ணா. அப்போ சொந்தமாக அந்த வெள்ளம் வச்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தம்பிகள்லாம் சின்ன சின்ன ஆளுங்க, அவங்களுக்குலாம் வேறும் தெரியாது. நான் கடலுக்கு போன பின்னாடி தான் என் தம்பி பிறந்தான். நான் கடலுக்கு போயிட்டு கரையை வர்றேன், உனக்கு தம்பி ரெண்டாவது மொதல் தங்கச்சி ரெண்டாவது தம்பி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு வந்து பார்க்கேன் அந்த மாதிரி. அப்போ அவன் வயசுக்கெல்லாம் முன்னே நான் கடல் போயிட்டேன். போயே தான் போய் எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வியாபாரம் பார்ப்பாங்க, மீன் வியாபாரம் தான் பார்ப்பாங்க. அப்பா 200 ரூபா கிடச்சுன்னா எங்கள் அப்பா 100 ரூபாயா காலி நின்றுவாங்க. 100 ரூபாய கொண்டு வந்து எங்கள் அம்மா என் பிள்ளைகளுக்கு வேணும் வேணும்னு சொல்லி குடும்பத்தை பார்ப்பாங்க. அப்போ நாம் இப்போ சரி நம்ம ஏன் இப்படி இது பண்ணுறோம், கஷ்டமாக இருக்குது, நம்மளும் கடல் போவோம் அப்படின்னு
நானும் 7 வயசுலேயே கடல் போயிட்டேன். பள்ளிக்கூடம்லாம் போகல, 2nd கிளாஸ் போனேன் யாவும் இருக்கு. 2nd கிளாஸ் போனேன் யாவும் இருக்கு. அதோட போயிட்டேன். போய் அப்படியே போய் கட்டத்தில் அப்படியே ஒரு 14 வயசு வரும்போது சுசைட்டில் வல்லம் வச்சு கொடுத்தாங்க. ஓகேண்ணா. அதில் எனக்கு என் பேர், எங்கள் மாமா, எங்கள் தாய் மாமா அவர் பேர், இன்னொன்று எங்கள் சித்தப்பா மரியாதாஸ் அப்பா அவங்க பேர், மொத்தம் 3 பேர் சேர்த்து ஒரு வல்லம் சுசைட்டில் வச்சு கொடுப்பாங்க. வாங்கி தொழில் பார்த்தோம். ஓகே. அது வாங்கி அப்போமே நல்லா தொழில் பார்த்து பழைய ஓடிக்கிட்டே இருக்கிறப்பல மறுபடியும் அந்த வல்லத்தை குத்து அவங்க சின்ன இந்த மாதிரி சின்ன ஆளுக்கு கொஞ்சம் பெரிய ஆளுகள் ஆனோன்னா அவங்களும் தலை எடுத்தோன்னா அப்போ வேறு வல்லம் எடுத்தோம் பார்ப்போம். அப்படியே அப்படியே வந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளம் எடுத்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் என் வல்ல எந்த வெள்ளம் எடுத்தாலும் நாங்கள் 3 பேர் தான் போவோம். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக அனுப்புறாடி அப்படி போகும்போது நாங்கள் 3 பேர் தான் போய்கிட்டு இருப்போம். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்போ மொத்தத்துக்கு எல்லோரும் கல்யாணம் முடியவும் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது போயாமல் செல்லையே நோண்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் நல்லா ரீச் ஆகிட்டு செல்ல ஏண்டா நோண்டுறேன்னு கிழிப்பேனா அவங்கள திட்டிகிட்டு இருப்பீங்க ஆரம்ப காலகட்டத்தில். ஆமாம், திட்டுவேன். ஏன்டா வேலையை பாடுறா, இதாண்டா சோறு கொடுக்க, அதனால செல்லு நோண்டினாப்புல நம்ம செல்லு வந்து சோறு கொடுத்துருமாடா அப்படின்னு நான் எத்தனையோ நேரம் திட்டியிருக்கேன். அவன் குமார் குமார் அவன் வர்றேன் இந்த வாரேன் இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி அதுகளை பண்ணுவான். நல்லா செல்ல நோண்டுவான். அவங்க அந்த அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஈடுபாடு இருந்திருக்கு அவங்க. ஆமாம், சின்ன அதிகமாக அந்த அணியத்திலே உட்காந்துக்கிடுவான். அணியத்திலே உட்காந்துக்கிட்டு வேலை இல்லைன்னா செல்லை எடுத்துருவான். வேலை இல்லைன்னா உடனே கையை தொடச்சிட்டு செல்லை எடுத்துருவான். அப்படியே நோண்டிகிட்டே இருக்குந்தாப்புல தான் இந்த டிக்டாக்கு வந்து அப்போ வந்த புதுசு. அப்போ அதில் படம் எப்படி எடுத்து 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 போட ஆரம்பித்தான். போட ஆரம்பிக்கையும் இப்போ மக்கள்கள் பார்த்து பார்த்து நீங்கள் யூடியூப்பில் உங்களுடைய அனுபவத்தை சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னே அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னது. அதுக்கப்புறம் நம்ம கடலோடியோட அனுபவத்தை சார் இப்போ பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆமாம், மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டோம். அதோட இதான் இன்னைக்கு உங்கள் மீனவன். ஓகே அண்ணா, பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மூக்கையூர் அப்படிங்கிற ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த அண்ணன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்குமே ரொம்ப பெருமை. அண்ணனால் இந்த ஊருக்கு ரொம்ப பெருமை. மூக்கையூர் அப்படிங்கிற ஊர் உலகம் முச்சூடு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அண்ணனை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அண்ணன்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன, இல்லை நீங்கள் அண்ணனுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் என்னென்னா, தண்ணி அடிக்க பிடிக்காது, வீடு சீற்று அடிக்க பிடிக்காது. மொத்தத்துக்கு இந்த கெட்ட செயல் எதுவுமே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிக்காது. அதான் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் வீடு சீரட்டு தண்ணி எல்லாம் அடிப்பேன். அதுவும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இது வேணாம் வேணாம் விட்டுரு விட்டுருன்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கத்துக்கு வந்தவங்க சமாளியம் விட முடியாது. ஒரு காலகட்டத்தில் சுகமெல்லாம் போயிட்டு எனக்கு சுகமெல்லாம் போனாலும் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே சுகமெல்லாம் போயிட்டு அதோட ஆஸ்பத்திரியில் வச்சு எல்லாம் சரியாயிட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ குடிக்காமல் கொள்ளாமல் இருந்தீன்னா நல்லா இருக்கும்ல ஏன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த குடிப்பழக்கத்தை எல்லாத்தையுமே நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு நல்ல மனிதனா நானும் இருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்லுவாங்க. பரவாயில்ல. இப்போ நீங்கள் தம்பிகள் சொன்னதை கேட்டு நீங்கள் இப்போ குடிக்கிறது இல்லை பீடி, அது ரொம்ப சந்தோஷமான விஷயமே. அண்ணன்ட்ட உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க உங்கள் தம்பிக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? இதுதான் சொல்ல விருப்பம், நம்ம கூடையே இருக்கோம். எந்த எந்த குறைகள் நிறைகள் இருந்தாலும் பேசியே சேர்ப்பேன். இதில் சொல்கிறதுக்கு என்ன, என்ன ஒரு கஷ்டமுன்னு போய் யார் போய் நின்றாலும் அவன்கிட்ட அப்பைக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து கையில் கொடுப்பான். அது இந்த இடது கை இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நேரத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்பவே பண்ணிடுவான். ஓகேண்ணே. கைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம மூக்கோயிலில் வந்து உங்கள் மீனவன் அவர்களை அவங்கள பார்க்கலான்னு தான் வந்தோம். அவங்க வந்து இல்லாததுனால அவங்க அண்ணன் கூட தான் நம்ம இந்த ஊரில் அவங்களோட துறைமுகத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம். அவர் ஒரு சூப்பரான பர்சன், ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க, எல்லாமே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மீனவன்களோட வாழ்க்கை அந்த அனுபவத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது போல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் தான் பாலா. இது என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் ஸ்டார் ஃபிஷ். ஸ்டார் ஸ்டார் ஃபிஷ் தமிழ் என்ன சொல்லுவோம்?
நட்சத்திரம் நட்சத்திரம் இறங்கி போச்சு. ஆமா சார், இப்படிதான் இருக்கும். நம்ம கடை தான் அது. எல்லாம் நம்மளுக்கு உழைச்சு கொடுத்தது, உழைச்சு கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே. ஓகே, வாங்க போய் பாடலாம். ஒன்று மணிக்கு வந்துட்டு 6 கிலோமீட்டர் தான் போகும். 6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இல்ல 7 கிலோமீட்டர் அதிக ஸ்பீட் வச்சா அவ்வளவு போகும். டீசல் மணிக்கு 2-3 ஓடும். மலையில வந்தா லேசா உறைஞ்சு கொடுறதுக்காண்டி பைப்பு போட்டு வச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தா பரவலாம வளர்ந்துடுறாங்க அந்த மாதிரி. இது இதுல ஏன்னா காரணம் என்னன்னா, இதுல 50,000 ரூபாய்க்கு வரவு வந்துச்சுன்னா 25,000 ரூபாய் மறுபடியும் இதுல போட்டாத்தான் மட்டும்தான் தொழில் போக முடியும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த வலை இறக்கணும்னா ஒரு வலை வந்துக்கிட்டு 2,500 ரூபா 3,000 ரூபா வரும். இந்த மீன் வலை எவ்வளோ இருக்கு, அது குறைஞ்சபட்சம் 100 வலை இருந்தால் தான் தொழிலுக்கு போனா என்னத்தையாச்சும் ஒரு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு வரும். 10,000 ரூபாய்க்கு வரணும்னா அதில் நாங்கள் 2,000 ரூபாய்க்கு டீசல் பிடிச்சிரும். 8,000 ரூபா நம்மளுக்கு அந்த 8,000 ரூபாயில் வலை அழி மாட்டமே பரவலாமல் இருக்கும். அது ஒரு 2 மாதம் தான் நிற்கும் வலை அழியாமல். இந்த ரெகுலராகவும் வராது. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு சும்மா ஒன்றுமே இல்லாமல் வந்துடும். அன்னைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்ட வேண்டியிருக்கு. இந்த கடல் தொழிலே இப்படி தான். ஆனால் நிறைய பேர் கடல் தொழிலில் பார்த்து ரொம்ப இது பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு கடல் போயிட்டு வந்தால் இவ்வளோ கிடைக்காம எவ்வளோ அவ்வளோ கிடைச்சாலும் மறுநாள் நட்டத்துக்கு வரும்போது அந்த கிடைச்ச காசை கொண்டு வந்து இங்கேயும் போடணும். எல்லாம் சிரமப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் தொழில். நம்மளுக்கு வேற தொழில் தெரியாது. 6 மாதம் பணம் செய்வாங்க. 6 மாதம் உடவட்ட ஒரு கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு எதையாச்சும் ஒன்று பார்த்து தான் அவங்க சோறுவீங்க. நம்ம அப்படி இல்லை. காலத்துக்கும் தொழிலே வர்றதாக 10 நாள் கடல் காத்தடிச்சு கடலுக்கே போக முடியாதுங்க. அந்த 10 நாளும் இப்போ 2 நாள் நிம்மதியாக சாப்பிடுவோம் கடல் போயிட்டு வந்தால். 10 நாள்னு சொல்லும் போது அந்த 10வது நாள் வரும்போதுலாம் இன்னொருத்தன் கடன் வாங்கி தான் வீட்டில் உழ வைக்கணும். அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலாம் மீனம் பூரா இருக்கான். இந்த சின்ன தொழிலாளி சின்ன தொழில் போட்டுருக்கோம்லாம். பெருசாக வீடு இருக்காது. ஏதோ ஒரு இப்போ சுனாமி வந்தனால எங்கள் ஊரில் கல் வீடு. சுனாமி வந்துட்டு போன எங்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பும் இல்லை கடவுள் புண்ணியத்தில். அந்த சுனாமி வந்தனால அரசாங்கம் எங்களுக்கு எல்லாருக்கும் சுனாமி வீடு கட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கட்டி கொடுக்கல, ஊரில் உள்ளவங்களுக்கு தான் கட்டி கொடுத்தாங்க. ஆமாம், அதில் சுனாமி வீடு இல்லாத மீனவன் நாங்கள் மட்டும்தான். எங்கள்